ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்ம ஞானமயம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அன்னபூரணியினுடைய சிறப்புகளை பற்றி. பொதுவாக உணவு அப்படிங்கிறது எல்லாருக்குமே முக்கியமான ஒன்று இல்லை. அந்த உணவை நமக்கு அருளக்கூடியதற்கு ஒரு தேவி உண்டு அப்படின்னா அது அன்னபூரணி. அந்த அன்னபூரணிக்கு என்னென்ன பெருமை, அன்னபூரணியை நாம் எவ்வாறு வழிபாடு பண்ணலாம், அந்த வழிபாட்டில் நமக்கு என்னென்ன நலன்கள் உண்டு, அவருக்கான அந்த முறைகள் மந்திரங்கள் இது எல்லாத்தையும் பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். உலக உயிர்கள் அனைத்தினுடைய ஜீவாதாரமாக விளங்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு தான். என்னம்மா இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டால், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் உணவு முக்கியம் தானே. ஓர் அறிவிலிருந்து ஆறு அறிவு வரைக்கும் எல்லா ஜீவராசிகளும் தன்னுடைய உணவை தானே தேடிக்கொண்டு வாழ வேண்டும் என்பது உலகத்தின் நியதியாக நமக்கு வகுக்கப்பட்டது. ஒரு செடியாக இருந்தால் கூட அது தன்னுடைய வேரின் மூலமாக தனக்கு வேண்டிய நீரை தேடி சென்று அதை எடுத்து அது ஜீவிதம் செய்ய வேண்டும் என்பது அதனுடைய நியதி. அதுபோல ஒரு மனிதனுக்கான உணவு, அந்த உணவின் நலனை அருளக்கூடிய நாயகி, அதனால் அன்னபூரணி. அன்னம் அப்படின்னா உணவு, பூரணம் அப்படின்னா முழுமைத்துவமான அப்படின்னு அர்த்தம். அன்னத்தை முழுமையாக நமக்கு அருளக்கூடிய நாயகி, அதனால் இவளுக்கு அன்னபூரணி அப்படின்னு பேர். அன்னபூரணி அப்படின்ன உடனே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்ற ஊர் எதுவாக இருக்கும் அப்படின்னா காசி தான். காசியில் எழுந்தருளி அருள் புரியக்கூடிய இந்த அன்னபூரணி எத்தனை சிறப்பு பெற்றவளோ, அதுபோல பல்வேறு திருத்தலங்களிலேயும் இந்த அன்னபூரணியை நம்ம வழிபாடு பண்ணலாம். நம்முடைய தமிழ்நாட்டில் திருச்சோற்றுத்துறை அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஊர் இருக்குது, அங்கேயும் அவளுடைய அருளை நம்மால் பெற முடியும். கோயம்புத்தூரில் நம்ம வழிபாடு பண்ணலாம், அன்னபூரணியினுடைய ஆலயம் இருக்குது. அதுபோல் ஹொரநாடு, இந்த ஹொரநாடுங்கிறது அன்னபூரணிக்கே விசேஷமான திருத்தலம், கர்நாடக மாநிலத்தில் அது அமைஞ்சிருக்குது, அங்கே இருக்கக்கூடிய அன்னபூரணி. இப்படி பல அன்னபூரணியினுடைய ஆலயங்கள், மிக பிரசித்தி பெற்ற ஆலயங்கள். இந்த அன்னபூரணியினுடைய வழிபாடு அப்படிங்கிறது இன்னைக்கு நேற்று வந்த வழிபாடு அல்ல, தொன்று தொட்டு நீண்ட நெடும் காலமாக நாம் செய்து வரக்கூடிய ஒரு உன்னதமான வழிபாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அன்னபூரணியினுடைய வழிபாடு. சரி, இந்த அன்னபூரணி யார்? அம்பாள் தான் அன்னபூரணி. அந்த ரூபம் எதனால் வந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லை. இந்த உலக மக்கள் எல்லோரும் நலன் பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அன்னை உமாதேவி கார்த்தியாயன முனிவருக்கு கார்த்தியாயனி என்கின்ற மகளாக அவதாரம் செய்கின்றாள். இந்த கார்த்தியாயினியினுடைய ரூபமாக கருதப்படக்கூடியதே அன்னபூரணியினுடைய ரூபம். சிவபெருமான் பிச்சாடனராக வந்தார், அது நம்ம எல்லாருமே அறிந்த ஒரு வரலாறு. தாருகோவனத்து மகரிஷிகளினுடைய ஆணவத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக, அவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்பதற்காக அவர் பிக்ஷாடனராக வந்தா அம்பாள் எப்படி வரணும்? அன்னம் படைப்பவளாகத்தானே வரணும். கணவன் பிக்ஷாடனராக போனால் மனைவி உணவு படைப்பவளாக வரணும் என்பதற்காக அம்பாள் கொண்ட ரூபமே அன்னபூரணி. நான் ஏற்கனவே அங்காள பரமேஸ்வரியை பற்றி ஒரு பதிவு கொடுத்துருந்தேன். மேல்மலையன் ஊரில் எழுந்தருளி அருள் புரியக்கூடிய அந்த அங்காள பரமேஸ்வரி எப்படி இறைவனுக்கு படியளந்த நாயகியாக விளங்கினாளோ, அதுபோலவே பிச்சாடன கோலத்திற்கு படியளந்த நாயகியாக விளங்கியவள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அன்னபூரணி. காசி மாநகரம் ஒரு காலத்தில் மிகுந்த பஞ்சத்திற்கு ஆளாகியது. உணவின்றி மக்கள் அங்கு தவித்தார்கள். காசி புண்ணிய பூமி இல்லையா? காசி போல ஒரு புண்ணியமான பூமியை எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் புண்ணிய தலங்களுள் ஒன்றாக காசி நமக்கு சேர்க்கப்பட்டது. அங்கே உணவு பஞ்சம் வரலாமா? அப்போ உயிர்கள் உணவு பஞ்சத்தில் இருந்து விடுதலை பெறணும் அப்படின்னு நினைத்த எம்பெருமான் அன்னபூரணி அங்கே நிரந்தரமாக இருந்து அருள் புரிய வேண்டும் என்று விரும்பிய காரணத்தினால் அங்கே பிக்ஷாடன கோலத்தோடு வர அங்கே அன்னபூரணி அவளுக்கு உணவு படைத்து அந்த ரூபத்தை நிலைநிறுத்தியதனால் இன்றைக்கும் காசியிலே அன்னபூரணி நிலைத்து நின்று நமக்கு அருள் புரிகிறாள். அன்று முதல் காசியினுடைய உணவு பஞ்சம் என்பது நீங்கியது. இன்றைக்கும் நீங்கள் காசிக்கு போனீங்கன்னா உணவு பஞ்சம் கிடையாது. சில ஊருக்கு போனால் எங்கே சாப்பிட்றதுன்னு தெரியாது. ஆனால் காசி அப்படி இல்லை, திரும்புகிற பக்கம்லாம் ஏதோ ஒரு சாப்பாடு கண்டிப்பாக கிடைக்கும். அது தானமாகவும் கிடைக்கலாம், காசு கொடுத்தும் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கலாம். காசு கொடுத்தாலும் சாப்பாடு கிடைக்கணும் இல்லை? அப்படி உணவு பஞ்சமற்ற நகரமாக இன்றைக்கும் காசி விளங்குவதற்கு காரணம் அங்கே எழுந்தருளி இருக்கிற அன்னபூரணி தான்.
அந்த அன்னபூரணியினுடைய கோலமே ஒரு தனி அழகு. அந்த அம்பாளை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், சிரித்த முகம், கையில் வந்து தங்கத்தினாலான ஒரு கரண்டி, இன்னொரு கையில் அக்ஷய பாத்திரம், அது நிறைய அன்னம். அந்த அன்னத்தை எடுத்து சுவாமிக்கு இடக்கூடிய அந்த பிக்ஷாடன கோலத்தை, அந்த உருவத்தை நீங்கள் பாருங்கள். என்னதான் நம்ம சாப்பாடு சமைச்சாலுங்க, பரிமாறும்போது சந்தோஷமாக பரிமாறணும். சில வீடுகளில் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் என்னமோ தெரியலீங்க, எல்லாம் இருக்குது, ஆனால் மனசில் ஒரு நிம்மதியே கிடையாது, எல்லா செல்வமும் இருக்குது, ஏதோ ஏதோ ஒன்று குறையிற மாதிரி தெரியுது அப்படின்பாங்க. அந்த வீட்டில் நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள், பரிமாறக்கூடிய இடத்தில் ஒரு மலர்ச்சி இல்லாது இருக்கும். உணவு சமைக்கின்ற இடத்திலேயும் அவள் அருள் வேணும், பரிமாறும் போதும் அவளுடைய அருள் வேணும். பரிமாறும் போது மலர்ந்த முகத்தோட சந்தோஷமாக பரிமாறணும். அதனால தான் கிராமத்தில் சொல்லுவாங்க, புருஷன் சாப்பிட வரும்போது பொண்டாட்டி புருஷங்கிட்ட எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணக்கூடாதாமா, அது சரியில்லை, இது சரியில்லை, ஏன் அதை வாங்கிட்டு வரல, ஏன் இதை வாங்கிட்டு வரல, அவங்களே ஏன் அப்படி சொன்னீங்க, இன்றைக்கி ஏன் இதை பண்ணீங்க, இந்த மாதிரி எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. சாப்பிட உட்கார்ந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட எந்த பிரச்சனையும் கொண்டு போகாமல், அது யாராக இருந்தாலும், பிள்ளையாக இருந்தாலும், புருஷனாக இருந்தாலும், மாமனார் மாமியாராக இருந்தாலும், அப்பா அம்மாவாக இருந்தாலும், மகிழ்ச்சியாக சாப்பாடு போட்டுட்டு சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா உங்களுக்கு என்னென்ன கேள்வி இருக்கோ அது எல்லாமே நீங்கள் கேட்டுக்கலாம். அது வரைக்கும் மலர்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு பெண்களுக்கு சொல்லி தருவாங்க. அது என்ன காரணம் அப்படின்னா, அன்னபூரணி போல் அந்த உணவை பரிமாறினா அந்த வீட்டில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். அப்போ அன்னபூரணி அதனால தான் வெறும் அக்ஷய பாத்திரத்தோட மட்டும் கிடையாது, கையில் ஒரு கரண்டியோடைய அந்த அம்பாள் இருப்பாள். உணவை படைப்பவளும் அவளே, அந்த உணவை நமக்கு தருபவளும் அவளே. இந்த அழகான கோலத்தில் இருக்கக்கூடிய இந்த அன்னபூரணி தாயார் ஒவ்வொரு நாளும் காசியில் பிரசித்தி தான். அதில் ரொம்ப விசேஷமாக இவளை காண்பதற்காகவே பக்தர்கள் வரக்கூடிய நாள்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி சமயத்தில் லட்டு தேர் பார்க்கணுன்னே பல பேர் வருவாங்க. தங்க அன்னபூரணியை அப்போ தான் நம்ம தரிசனம் பண்ணலாம். அழகாக தங்கத்திருமேனியில் எழுந்தருளி அருள் புரியக்கூடிய அன்னபூரணியை பார்க்கறதுக்கு கோடி கண்கள் வேணும்னு சொல்லலாம். அவ்வளவு அழகான ரூபத்தோடு அந்த அம்மா அருள் புரியக்கூடிய அற்புத நாயகி. அதே போல் ஹொரநாட்டில் அந்த அம்பாள் நின்ற மேனியாக நமக்கு காட்சி தருவாள். நீங்கள் அங்கேயும் போனீங்கன்னா நித்திய அன்னதானம், அன்னதானம் நடந்துக்கிட்டே இருக்கும், மக்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. காலையிலேருந்து ஆலயம் நட சாத்திர வரைக்கும் சாப்பாட்டுக்கு அங்கே பஞ்சமே கிடையாது. அற்புதமாக உணவு அங்கே மக்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இப்படிப்பட்ட பல கோவில்களில் அன்னபூரணியை நம்ம தரிசனம் பண்ணினாலும், வீட்டில் இந்த அன்னபூரணியை நாம் வழிபாடு பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு முறை உண்டா அப்படின்னா, நிச்சயமாக உண்டு. ஒவ்வொரு வீட்லேயும் இந்த அன்னபூரணியினுடைய திருவுருவப் படம் அல்லது சிலை அப்படிங்கிறது இருக்கணும். இப்போ நீங்கள் படமாக வச்சுருக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் அதை வச்சுக்கலாம். சமையல் அறையில் தாராளமாக அன்னபூரணி வச்சுக்கலாம், வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம வீட்டு சமையல் அறைக்குள்ளே நுழைஞ்ச உடனேயே முதல்ல அன்னபூரணியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா சமையல் ஆரம்பிக்கலாம். சில பேர் நாங்கள் அசைவமும் சமைப்போமா, அதனால் நாங்கள் அன்னபூரணியை அங்கே வச்சுக்க முடியாது அப்படின்னா பூஜை அறையில் நீங்கள் வச்சுக்கலாம். பூஜை அறையில் எப்படி வச்சுக்கிறது அப்படின்னா, படமாக இருந்தால் அதை நம்ம மாட்டி வச்சு கும்பிடலாம். இப்போ சிலையாக இருக்கும், சின்னதாக நிறைய பேர் காசி போயிட்டு வந்தால் வாங்கி கொடுப்பாங்க இதுக்குன்னே, அந்த அன்னபூரணி சின்ன உருவமாக இருக்கும். அதுக்கு சின்னதாக ஒரு தாம்பாளம் எடுத்துக்கோங்க. அந்த சின்ன தாம்பாளத்தில் அரிசி நிரப்பி அதில் ஒரு ரூபா நாணயம் வச்சு அதில் இந்த அன்னபூரணியை வச்சு வைக்கணும். என்னைக்கு வைக்கிறது, பௌர்ணமி அன்னைக்கு வச்சிங்கன்னா ரொம்ப 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 விசேஷம். இந்த அன்னபூரணிக்கு எது செஞ்சாலும் நீங்கள் வளர்ப்பிறையில் செய்யணும், அது ரொம்ப நல்லது. ஏன்னா அன்னம் வளரணும்ல, அதனால் வளர்ப்பிறையில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப விசேஷமானது. முழு நாளாகிய பௌர்ணமி அன்னைக்கும் நீங்கள் இதை வந்து செய்யலாம். பௌர்ணமி அன்னைக்கு இந்த அரிசியில் அம்பாளை வச்சு நீங்கள் வீட்டில் வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, அம்மா என்னென்னைக்கும் இந்த வீட்டில் அன்னக்குறை என்பது வரக்கூடாது. என்ன குறை வந்தாலும் அன்னக்குறை என்பது ஒரு வீட்டில் இருக்கவே கூடாது. நித்தியம் மூணு வேளை மனமாற மகிழ்ச்சியாக அந்த வீட்டில் சாப்பாடு கிடைக்கணும். இது உயிர்கள் அனைத்தினுடைய அடிப்படை தேவை. இதை நிச்சயமாக நீ நிறைவேற்றி தரணும் அப்படின்னு அந்த அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த அரிசியை எப்போ மாற்றலாம், மாதத்திற்கு ஒரு முறை மாற்றலாம். இந்த பழைய அரிசியை எடுத்து எறும்பு காக்கா இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ஏதாவது வழி இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் வச்சுடலாம். புது அரிசி பச்சரிசி தான் வைக்கணும். புது அரிசி பச்சரிசி வச்சு மறுபடியும் அந்த அன்னபூரணியை நாம் வச்சு வழிபாடு பண்ணலாம். அன்றாடம் நெய்வேத்தியம் பண்ணணும். நம்ம வீட்டு பூஜை அறையில் எப்படி தினம் நைவேத்தியம் பண்ணணும்னு நான் தொடர்ந்து நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன்.
சாதம் வடித்த உடனே சாதம் வச்சு ஒரு சொட்டு நெய் விட்டு அதை நாம் நித்தியமாக அன்னபூரணிக்கும் மற்ற தெய்வங்களுக்கும் நெய்வேத்தியம் பண்ணணும். அவள் அன்னத்தை உலகத்துக்கே படி அளப்பவள். அவள்கிட்ட இதை வச்சு நெய்வேத்தியம் பண்ணிட்டு பிரசாதமாக நாம் எடுத்துகிட்டு வரும்போது நிச்சயமாக அந்த வீட்டில் அன்னக்குறை, அன்ன தரித்திரியம் அப்படிங்கிறது இல்லாது இருக்கும். அதனால் அன்னபூரணியை இந்த மாதிரி நாம் வச்சு வழிபாடு செய்யலாம். இந்த அன்னபூரணிக்காக விரதம் இருந்தும் நாம் வழிபாடு பண்ணலாம். விரதம் அப்படிங்கிறது எப்படி இருக்கிறது அப்படின்னா, வெள்ளிக்கிழமை இல்லைனா செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா பௌர்ணமி இந்த மாதிரி ஏதாவது ஒரு நாளில், அதுலேயும் வளர்பிறையில் வர வெள்ளிக்கிழமை வளர்பிறையில் வர செவ்வாய்க்கிழமை தேர்ந்தெடுத்தீங்கன்னா விசேஷமானது. பௌர்ணமி அன்னைக்கும் இருக்கலாம், அமாவாசை அன்னைக்கும் இருக்கலாம், ஏன்னா அவை இரண்டுமே முழுமை பெற்ற நாட்கள். அதனால் அன்னைக்கும் இருக்கலாம். ஏதாவது ஒரு நாள் உங்களுக்கு எந்த நாள் சௌகரியமோ அந்த நாளை தேர்வு பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டிலைங்க எல்லாம் இருக்குது, ஆனால் சாப்பிட்றதுல ஒரு நிம்மதியே கிடையாது. அன்ன தரித்திரியம் எங்கள் வீட்டில் இருக்குது, மூணு வேளை சாப்பாட்டுக்கே நாங்கள் கஷ்டப்படுறோம். இந்த மாதிரி பல குடும்பங்கள் இருக்குல்ல, அவங்க அந்த கஷ்டம் வரக்கூடாது அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு காலையில் இருந்து உபவாசமாக இருந்து மாலை அன்னபூரணிக்கு ஏதாவது ஒரு பொருள் நைவேத்தியம் பண்ணிவிட்டு, அம்மா எங்கள் வீட்டில் என்றைக்குமே அன்ன தரித்திரியம் என்பது எங்களுக்கு ஏற்படக்கூடாது அப்படின்னு நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள். நிச்சயமாக அன்ன தரித்திரியம் அப்படிங்கிறது அந்த வீட்டில் இருந்து நீங்கும். அன்னத்தை அந்த வீட்டுக்கு குறைவின்றி அம்பாள் வழங்குவாள். இப்படி அன்னபூரணியை விரதம் இருந்தும் நாம் வழிபாடு பண்ணலாம். இந்த அன்ன நலனோட சேர்த்து வீட்டின் அனைத்து நலன்களையும் அவள் நமக்கு அருளுவாள் அப்படிங்கிறதுக்கு காசியில் இருக்கிற அன்னபூரணியே ஒரு உதாரணம் தான். ஏமா அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆம், அன்றாடம் குபேரன் இந்த அன்னபூரணியை பூஜிக்கிறார் என்பது ஒரு வரலாறு. குபேரனே அன்னபூரணியை பூஜித்து தான் நலன்கள் பெறுகிறார் அப்படின்னா, அப்போ நாம ஏன் இந்த அன்னபூரணியை வழிபடக்கூடாது? வேண்டுவோர்க்கு வேண்டிய வரங்களை வாரி வாரி வழங்கக்கூடிய தெய்வமாக விளங்குபவள் இந்த அன்னபூரணி. வழிபாடு செய்யும்போது என்ன மந்திரம் சொல்லணும்? கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்கில் உங்களுக்கு நான் அந்த மந்திரம் கொடுக்குறேன். அதை போய் பார்த்து அந்த மந்திரத்தை நீங்கள் படித்து இந்த அன்னபூரணியை வழிபாடு பண்ணலாம். எளிமையான தெய்வம், ஆனால் கிடைக்கின்ற அருளோ மிகப்பெரிய அருள். நம்ம வாழ்க்கையில் என்னென்னைக்கும் நமக்கு வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உணவு நலனோடு சேர்த்து ஆரோக்கியத்தையும் அருளையும் நமக்கு வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக விளங்குகின்ற இந்த அன்னபூரணி தாயாரை நாம் வழிபாடு பண்ணலாம். ஏதாவது பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அன்னக்குறை என்பது நீங்கிய பட்சத்தில் நான் இந்த அரிசியை தானமாக கொடுக்குறேன் அப்படின்னு பிறருக்கு நாம் தானமாக கொடுக்கலாம். இவள்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அன்னதானமும் நாம் செய்து வழிபாடு பண்ணலாம். இப்படிப்பட்ட உயரிய இந்த அன்னபூரணியினுடைய வரலாற்று நீங்கள் தெரிந்து கொண்டது போல, வழிபாட்டை நீங்கள் அறிந்து கொண்டது போல, உங்களுடைய நண்பர்கள் உற்சார் உறவினர்களும் அறிந்து கொள்ளணும். அவங்களும் அன்னக்குறை இன்றி வாழணும்னு நினச்சிங்கன்னா இந்த பதிவை பலருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நம்முடைய ஆத்ம ஞான மயம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி. நன்றி, வணக்கம்.